கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. காலையிலிருந்து வெப்பம் வாட்டி வந்த நிலையில் மேட்டுப்பாளையம், அன்னூர், சிறுமுகை பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சிவராமபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே 10 ஏக்கர் நிலத்தில் உள்ள சவுக்கு மரங்கள் எரிந்து சேதமடைந்ததை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தினர். பேருந்து நிறுத்தம் அருகே மதுக்கடை இயங்கி வருவதாக கூறும் அவர்கள், மது அருந்திவிட்டு புகைக்கும் சிலர் தீப்பொறியை சவுக்கு தோப்பிற்குள் வீசிவிட்டு செல்வதாக புகார் தெரிவித்தனர். அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் மகாராஜா மேட்டு அணையில் மூழ்கிய கல்லூரி மாணவனின் உடல் மீட்கப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த பொறியியல் மாணவன் ரோஹித் சஞ்சய் நண்பர்களுடன் மெட்டு அணையில் போட்டி போட்டு நீந்தி சென்றிருக்கிறார். இதனிடையே அணையின் நடுப்பகுதியில் ரோஹித் திடீரென மூழ்கியதாக நண்பர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து மாணவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டன்ய மகாநதியில் நடத்தப்படும் மணற்கொள்ளையை தடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக ஆற்றில் மணற்கொள்ளை நடத்தப்படுவதால் பள்ளங்கள் ஏற்பட்டு சிறுவர்கள் ஆற்றில் விளையாடும் பொழுது சரிந்து காயமடையும் அபாயம் உள்ளதாகவும், ஆற்றில் தண்ணீர் வந்தால் நீர் சுழற்சி ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தார்கள். மஞ்சளாறு அணையின் நீர்வரத்து இல்லாததால் அணையின் நீர்மட்டம் 34 அடியாக குறைந்திருக்கிறது. தேனி மாவட்டம் மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழையின்மையால் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்தது. முற்றிலும் நீர்வரத்து நின்று போனது. இதனால் அணையின் நீர்மட்டம் 34.30 அடியாக சரிய தொடங்கியது. இந்நிலையில் அணையின் நீர் இருப்பு 140.38 மில்லியன் கன அடியாக உள்ளது. மழை இல்லாததால் மேலும் அணையின் நீர்மட்டம் குறைய வாய்ப்பிருக்கிறது. எனவே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் இருக்கிறது. சூறைக்காற்றால் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த 7ஆம் தேதி சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம், சிறுமுகை ஆகிய பகுதிகளில் உள்ள வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. இதையடுத்து சேதமடைந்த வாழை மரங்களுக்கு தகுந்த நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.